பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். தமிழகத்துல இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை மிகப்பெரிய அளவுல மழை பொழிவை கொடுத்திருக்கு. இந்த நிலையில அடுத்ததா மூன்றாவதா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது. இதனால அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்துல பரவல மழை பெய்யும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஏங்க, இப்பதான் 2 காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பார்த்தோம், அதுக்குள்ள அடுத்ததா அப்படின்னு மக்கள்லாம் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோல பார்ப்போம். நவம்பர் மாதத்துல 3வது முறையாக வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கு. அடுத்த 24 மணி நேரத்துல இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமா நாளை முதல் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், காரைக்கால், புதுச்சேரி, கேரளா ஆகிய இடங்கள்ல அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால கடந்த சில வாரங்களா கனமழை பெய்து வருது. திருவள்ளூர்ல தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க எல்லா ஏரிகளும் குளங்களும் நிரம்பி வழியுது. அணைகள் நிரம்பி இருக்கிறதுனால ஆறுகள்ல உபரி நீர் திறந்திருக்காங்க. அதனால பல இடத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. காவிரி ஆற்றலையும் கொள்ளிடம் ஆற்றலையும் 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருது. தென்பெண்ணை பாலாற்றல வினாடிக்கு 1,00,000 கன அடிக்கு மேல தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கடலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள்ல தண்ணீர்ல அப்படியே வெள்ளக்காடா மிதக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். தென்மேற்கு வங்கக்கடல்ல அடுத்த 24 மணி நேரத்துல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில நகர்ந்து இலங்கை மற்றும் தெற்கு தமிழ்நாடு கடற்பகுதிக்கு இடையே வரக்கூடும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. இதன் காரணமா நாளை முதல் 26ஆம் தேதி வரைக்கும் கனமழை பெய்யும். காரைக்கால், புதுச்சேரி, தமிழகத்துல குறிப்பா தென் மாவட்டங்கள்ல மற்றும் கேரளால 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரைக்கும் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே மாதத்துல 3வது முறையா வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. இதன் காரணமா தென் மாவட்டங்கள்ல நல்ல கனமழை இருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மக்கள் எல்லாரும் சேஃபா பத்திரமா இருங்க. இப்ப உங்க ஊர்கள்ல எந்த அளவுக்கு மழை பெய்து வருது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.